பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்கும் என்றென்றைக்கும் துதியும் புகழும் கனமும் உண்டாவதாக. அந்த தேவனால் உண்டாக்கப்பட்ட நாம் அவருடைய முகத்தை தேடும்போது நமக்கு அவருடைய கிருபையின் மேல் கிருபையின் மேல் கிருபையினால் நம்மை தேவன் மூடிக்கொள்ளுகிறார். 2 கொரிந்தியர் 12:7-9 உள்ள வேத பகுதிகளை பாருங்கள். பவுல் தன் உடலில் ஏற்பட்ட கண்களில் ஏற்பட்ட ஒரு நோய் நிமித்தம், அவருடைய நரம்புகளில் ஏற்பட்ட பலவீனங்களின் நிமித்தம் தேவ சமூகத்தை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். இந்த முள் சாத்தானால் எனக்கு குத்தப்படுகிறது என்று ஜெபித்தபோது 9 வசனம் 2 கொரிந்தியர் 12:9 கர்த்தராகிய தேவன் பவுலை பார்த்து சொன்ன செய்தி, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். தேவனால் அழைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இந்த செய்தி கேட்கிறவர்களே, பாவம் உள்ள உலகில் நாம் இருக்கிறதுனால பலவிதமான போராட்டங்கள் பலவீனங்களாய் உங்களுக்கு மாறும். அப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு நமக்கும் சொல்லும் செய்தி இதுதான், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபையினால் நீ ஜெயிப்பாய், என் பலத்தினால் நீ ஜெயிப்பாய். பலவீன வேளையிலே என் பலத்தை நான் வெளிக்காட்டும் போதுதான் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள், எதிரிகள் அறிந்து கொள்வார்கள், புதிய புதிய ஜனங்கள் அதை அறிந்து ஆச்சரியப்படுவார்கள். ஆமென். அன்பானவர்களே, தேவனாகிய கடவுளே நம்முடைய பலன். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. தேவ ஆவியானுடைய பிரசன்னம் நம்மை பலப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வசனம் நம்மை பலப்படுத்துகிறது. ஜபம் நம்மை பலப்படுத்துகிறது. அவருடைய சமூகத்தை நாம் நாடும்போதெல்லாம் ஒரு புது பலன், ஒரு புது கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆகவே எதற்கும் நீங்கள் கலங்க வேண்டாம், எதற்கும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். தேவ சமூகத்தை தேடி தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் அந்த வாக்குத்தத்த பலன், இயேசுவின் பலன், இயேசுவின் கிருபை உங்களை சூடிக்கொள்ளும். நீங்கள் என்றைக்கும் ஜெயிப்பீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் உன் பலத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, உன்னுடைய கிருபையினால் என்னை மூடிக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் நேசரே, உம்மை ஆராதிக்கிற, உம்மை தெரிந்து கொண்டு உமக்கு ஊழியம் செய்யக்கூடிய உமது ஜனங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் இயேசுவே நீர் பலமாய் வருகிறீர். உமது வார்த்தை பலமாய் மாறுகிறது. ஆவியானுடைய பிரசன்னம் பலமாய் மாறுகிறது. ஆண்டவரே, உம்மை நோக்கி ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த பலன் எங்களை முத்திரை போடுகிறது. அந்த பலத்தில் நாங்கள் சத்துருவை ஜெயிக்கிறோம், பாவத்தை ஜெயிக்கிறோம், சோதனைகளை ஜெயிக்கிறோம், உமக்கே மகிமைகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்படியே உண்டாவதாக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.